சினிமா மீல்ஸ் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். மிர்ச்சி சுஷியோட பேட்டியிலிருந்து என்னென்னலாம் ரிலீஸ் ஆச்சுன்றதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ட்விட்டரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பேசும்போது அதெல்லாம் படுத்துறது, ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. அவங்க வந்து தளபதி விஜய நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு, ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பாட்டி ஹோஸ்ட் பண்ணுறாருன்னு சொன்னது, அப்புறம் கே அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசினது, இப்படி பல விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கு சரி தப்புன்னு நிறைய விவாதங்களும் சமூக வலைதளங்களில் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம அந்த விஷயங்களை பத்தி பேச போறது கிடையாது. சுசித்ரா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். ஏன்னா அவங்க பேட்டியில இந்த மாதிரி ஒரு பக்கம் அவதூறுகள், குற்றச்சாட்டுகள், இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இதை திரும்ப சினிமாவில் வாய்ப்பு தேடி வரணுன்றதுக்காகவோ ஒரு கம்பேக் கொடுக்கணுன்றக்காவோ இதை பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கம்பேக் கொடுக்குற அளவுக்கு என்னப்பா பண்ணியிருக்காங்கன்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கு. அவங்க பாடகியா இருந்திருக்கிறாங்க, டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க, உன் கண் இப்படி இருக்கு, உன் மூக்கு இப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா வர்ணிச்சா, இப்படி பல விஷயங்கள்ல சூப்பரா தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. ஆயுத எழுத்து படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறது ஏன் இந்த இடத்துல முக்கியமா இருக்கு அப்படின்னா, பொதுவாவே சினிமா பொறுத்த வரைக்கும் அதுவும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில லைஃப் ஸ்பேன் ஆஃப் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பாட்டு செமையாக ஹிட் ஆகி வரிசையாக அடுத்தடுத்த படங்களில் பாடல்கள்லாம் பாடுவாங்க, இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே நடக்கும், அதுக்கப்புறம் அந்த சிங்கர் காணாமல் போயிடுவாங்க. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. மேல் சிங்கர்ஸில் இப்போ யார் யாரெல்லாம் காணாமல் போயிட்டாங்க, யார் வாய்ஸ்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத சினிமா மீல்ஸில் இன்னொரு வீடியோவாக நாங்கள் போட போகிறோம், அதை பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நேஹா பசின் அப்படின்ற ஒரு சிங்கர், அவங்க என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்கன்னு சொல்லவா, பில்லா படத்தில் செய் ஏதாவது செய் அப்படின்ற பாட்டு, அப்புறம் பேசுகிறேன் பேசுகிறேன் அப்படின்ற பாட்டு, வாகை சுடவா படத்துல போராணே போராணே, இந்த மாதிரி பல பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. இப்ப எப்படி ஜொனிதா காந்தியை நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமோ, சே சூப்பரா பாடுறாங்க, எனர்ஜெட்டிக்கா ஆடுறாங்க, பார்க்கவும் அழகா இருக்காங்க, ஹீரோயின் ஆகலாமே அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரிதான் அவங்க வந்த புதுசுல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா அவங்க தமிழ்ல பாடி பல வருஷங்களாது. இதே மாதிரி டான் டான் டானு அப்படின்ற பாட்டை பாடினாங்க அலிஷா தாமஸ். இவங்களும் அதுக்கப்புறம் என்னப்பா பாட்டு பாடுறாங்கன்னு கேட்டா பெரிய கேப் ஆகி போச்சு, இவங்க பாடுற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இவங்கெல்லாம் தமிழ் சினிமால மியூசிக் இண்டஸ்ட்ரியில யூனிக் வாய்ஸஸா இருந்தவங்க. சுனிதா சாரதி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அவங்க தூது வருமா இந்த மாதிரி பல பாடல்கள் பாடி இப்பயும் அப்பப்ப பாடிட்டே தான் இருக்கிறாங்க. அப்புறம் வைக்கம் விஜயலட்சுமி மணிலே ஈரமுண்டு பாட்டெல்லாம் பாடினாங்க. இவங்களையும் ஒரு யூனிக் வாய்ஸ் சொல்லலாம். அந்த வகையில சுசித்ரா ஏகப்பட்ட பாடல்கள் பாடி இருக்கிறாங்க. டோலு டோலா இருக்கட்டும், வல பக்கம் சுழலும் பூமி பந்து திரும்பி இட பக்கம் சுழலுது உன்னாலே, அந்த மாதிரி ஒரு ஹஸ்கியான வாய்ஸ்ல அவங்க பாடுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன தாமரை பாட்டு இதெல்லாம் அவங்க சூப்பரா பாடி இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இசைஞானி இளையராஜா, இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இவங்களை தவிர ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரோட இசையிலையும் அவங்க பாடியிருக்கிறாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, தமன், வித்யாசாகர், தேவி ஸ்ரீ பிரசாத் இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜுக்கு லிரிக்ஸோட இருக்கிற பாட்டுலாம் பாடினது மட்டும் இல்லாம, உயிரின் உயிரையோட ஸ்டார்டிங்ல ஒமகசியா ஓஹியாலான்னு வரும்ல, அதை பாடினதும் சுச்சிதான். இது மட்டும் இல்லாம மாளவிகாக்கு திருட்டு பயிலையில டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. லட்சுமி ராய்க்கு மங்காத்தா படத்துல டப்பிங் ஆர்டிஸ்ட் இவங்க தான். ஸ்ரீயாச்சரனுக்கு கந்தசாமி படத்துல குரல் இவங்க தான். உண்மையை கேட்டா சிரிப்பீங்க, என் கனவுல கந்தசாமி வந்தாரு. என் பேர் வச்சிருக்கிற அந்த சிபிஐ ஆபீசர் தான் உன்னோட வருங்கால புருஷன். இதெல்லாம் தாண்டி இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்குல்ல சிஎஸ்கே ஆர்சிபி இந்த விஷயங்கள்லாம். சிஎஸ்கே மேட்ச் நீங்க ஸ்டேடியம்ல பாத்திருந்தாலும் சரி, டிவியில பார்க்கும்போதும் கவனிச்சிருந்தாலும் சரி, அப்பப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கும். இந்த விசில் போடு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அப்படின்றது இன்னொரு பாட்டு. இன்னொரு பாட்டு ஸ்டார்ட் ஆகிறதே சுச்சியோட வாய்ஸ்ல தான், பாய்ஸ் இன் எல்லோ கம் அவுட் அண்ட் பிளே அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சூப்பர் எனர்ஜியோட பாடி இருப்பாங்க, தில் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லிரிக்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நான் சொல்லும்போது ஞாபகம் வருதுல, இந்த பாட்டையும் இவங்க தான் பாடி இருக்கிறாங்க.
இந்த மாதிரி ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கிற நல்ல டேலண்டடான ஒரு பர்சன் தான் சுச்சி. அவங்க சினிமா கம்பேக்காக இதெல்லாம் பண்ணலன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் திரும்ப அவங்க பாட்டெலாம் பாடலாமே அப்படின்றது நிறைய ரசிகர்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த விஷயத்தில் உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சினிமா மீல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.